டிஜே பிளாக் கார் வாங்கினதுக்கப்புறம் ரீசெண்டாக அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தார் அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருந்தார் அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதை என்னால் நம்பவே முடியலை ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு கார் வாங்குகிற பர்சன் அப்படிங்கிற ஒரு ஆள் நான் தான் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் ஆசையாகவே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு ஒரு வழியாக இன்றைக்கி அது முடிஞ்சிருச்சு நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் நான் கார் எடுக்கிறப்ப யாரெல்லாம் என் கூட இருக்கணும் இருந்தாங்க இதுக்கு ரொம்ப உறுதையாக இருந்தது மாகப்பாவும் பெரியங்க அக்காவும் தான் நான் இது மாதிரி கார் வாங்க போறேன் அப்படிங்கிற பேச்சு ஆரம்பிச்சதுலேருந்தே மாக்கப்பா பிரியங்க அக்காவும் சரி எந்த கார் வாங்க போறேன் ரேட்ல வாங்க போறேன் எது நல்லா இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்காக பேசியிருந்தாங்க அண்ட் ஒரு சில விஷயங்கள் எனக்காக இறங்கி செஞ்சு கொடுத்துருந்தாங்க இன்னைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கூட அவங்க என் கூட வந்து நான் அதை வாங்குறதுக்காக என் கண்ணால சந்தோஷத்தெல்லாம் பார்த்து அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிளஸ்டாக இருக்குது அந்த மாதிரி ஒரு அக்கா அண்ணன் எனக்கு சொந்தமாக கிடைச்சது அப்படிங்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இந்த ஒரு நேரத்தில் நான் பூஜாவுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா நான் நிறையா நாட்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் ஆனால் என்னோட ஃபேஸ் வெளியில் வந்துச்சா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஆனால் இந்த சீசனில் நான் பூஜாவுக்கு கவுண்டர் போடப்போட தான் என்னோட ஃபேஸ் வெளியே வந்துச்சு மக்கள் மத்தியில் நான் ஃபெமிலியர் ஆகியிருந்தேன் அவங்களால தான் இப்படி ஒரு சான்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருந்துச்சு பூஜாவுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அவங்களன்னா இது இவ்வளோ சீக்கிரம் நடந்துருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஓவராலாக என்னோட தேங்க்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து இந்த ஒரு சப்போர்ட்டை கொடுங்க மாக்கா காப்பாண்ண பிரியங்கா அக்கா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் ஒரு பர்சனலாகவே தேங்க்ஸ் கூடவே இருந்து தம்பி மாதிரி எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அண்ட் டிஜே பிளாக் அவர்கள் வாங்கின கார்ல முதல் ஆளா யாரை ஏற்ற போறாரு அப்படின்னா அவங்களோட அம்மாவை தான் ஏத்த போறாராமா ஏன்னா அவங்க தான் இவரு கூடவே இருந்து நிறைய கஷ்டப்பட்டு இவரை வளர்த்து இருக்காங்க அப்படின்னும் நான் இந்த ஃபேஷனுக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது கூட என் விருப்பத்துக்கு என்ன விட்டுருந்தாங்க அவங்களுக்கு தான் முதல் நன்றி அப்படிங்கிற மாதிரியும் ரொம்பவே எமோஷனலா ஷேர் பண்ணியிருந்தாரு டிஜே பிளாக் அவர்கள் கார் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு ஏகப்பட்ட பேர் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஏகப்பட்ட டாக்சும் வந்துகிட்டு இருக்கு பூஜாக்கும் இந்த விஷயங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க டிஜே பிளாக் கார் வாங்கினது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா அவரோட ஃபேஷன் அப்படிங்கிறது வேறு ஒரு விதமானது ஆங்கராக இருக்காங்க அவங்க கார் வாங்கியிருக்காங்க நடிகராக இருக்காங்க அவங்க கார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா வேற அவங்களாம் ரொம்பவே ஈஸியாக ஃபேமிலியராக மக்கள் மத்தியில் வந்துடுவாங்க ஆனால் டிஜே அப்படிங்கிறவங்க ஒரு பேக்ரவுண்டில் இருந்து வாசிக்கக்கூடிய ஒரு ஆள் அவங்களோட ஃபேஸ் முன்னாடி வரும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய டவுட்டு தான் அப்படி இருக்கும்போது வெறும் கவுண்ட்ரு வச்சு வெறும் சாங்கை வச்சு நம்மள எங்கேஜ்டாக ஃபுல்ஃபில்டாக அந்த ஷோவை ரொம்ப ஃபன்னியாகவே கொண்டு போயிருந்தார் அண்ட் நிறையவே ஃபேமஸும் ஆகியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா மாறி இருக்கு இதெல்லாம் தாண்டி அந்த ஒரு தொழில் அவர் ரொம்பவே நேர்த்தியாக பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் அவர் இப்போ கார் வாங்கினதுக்கு ஒரு சாட்சி டிஜே பிளாக்கோட வெற்றி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க